ஓம் சாந்தி. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. எனது தந்தை பரமாத்மா சாதாரணமானவர் அல்ல. அவரை நான் மிகவும் அன்புடன் பாபா என்று அழைத்தாலும், அவர் அனைத்து சக்திகளும் நிரம்பிய சர்வசக்திவான் என்று நன்றாக உணர்ந்திருக்கிறேன். எப்பொழுதுமே எல்லா சக்திகளுமே நிரம்பியிருப்பவர் எனது பாபா. நான் ஆத்மா, அவருடைய குழந்தை. அவரிடமிருந்து எல்லா சக்திகளையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். சூழ்நிலைக்கு ஏற்றபடி, நேரத்திற்கு தகுந்தபடி, எனது தேவைக்கேற்ப ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்துகின்றேன். நான் நினைத்த மாத்திரத்தில் அவை எனக்கு ஒத்துழைப்பை தந்து உதவுகின்றன. ஒரு அதிகாரியின் ரூபத்தில் முழு உரிமையுடன் சக்திகளை கையாளுகின்றேன். ஒவ்வொரு சூழ்நிலையையும் திடமான எண்ணத்துடன் சுலபமாகவே தாண்டி சென்று விடுகின்றேன். குறிப்பிட்ட சக்தியை அடைவதனால் அனைத்திலுமே வெற்றியை அடைகின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. பாபா எனக்கு தந்துள்ள அனைத்து சக்திகளையும் வரதானங்களாக, வரப்பிரசாதமாக அடைந்திருக்கின்றேன், அனுபவம் செய்தும் பார்க்கின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 17/5/2019 சக்காரம் முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நினைவினால் நினைவு கிடைக்கின்றது. நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் பொழுது பாபா உங்களை நினைவு செய்கின்றார். எந்த குழந்தைகள் மிகவும் அன்போடு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்களிடம் பாபாவிற்கு கவர்ச்சி ஏற்படுகின்றது. கேள்வி: உங்களுடைய பரிபக்குவ நிலையின் அடையாளம் என்ன? அந்த நிலையை அடைவதற்கான முயற்சி என்ன? குழந்தைகளுடைய அந்த பரிபக்குவ நிலை, அதனுடைய அடையாளம், அதை அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: எப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு முதிர்ந்த நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுது அனைத்து கர்மேந்திரங்களும் குளிர்ச்சி அடைந்துவிடும். பரிபக்குவ நிலை அடைந்தவுடனே எல்லா கர்மேந்திரங்களும் குளிர்ச்சி ஆயிடும், கூல் ஆயிடும். கர்மேந்திரங்கள் மூலம் எந்த ஒரு தலைகீழான கர்மமும் நடைபெறாது. மனநிலையும் ஆடாததாக, அசையாததாக ஆகிவிடும். இச்சமயத்தில் அசையாத மனநிலையின் மூலம் 21 பிரிவுகளுக்கு கர்ம எந்திரங்கள் உங்களுக்கு வசமாக ஆகிவிடும். இத்தகைய நிலையை அடைவதற்கு தன்னை சோதித்து அறிந்து கொண்டு குறித்து கொள்வதன் மூலம் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். யோக பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். யோகம்தான் உங்களுடைய மனநிலையை முதிர்ச்சி அடைந்ததாக ஆக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகள் அனைவரும் நினைவு யாத்திரையில் உள்ளனர். நீங்கள் இங்கே அருகில் இருக்கிறீர்கள். யாரா எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் பாபாவை நினைவு செய்கின்றனர். ஆக அவர்கள் தாமாகவே அருகில் வந்து விடுகின்றனர். சந்திரனுக்கு முன்பாக சில நட்சத்திரங்கள் மிகவும் அருகில் உள்ளன. சில நட்சத்திரங்கள் மிகவும் பிரகாசிக்கின்றன.
சில நட்சத்திரங்கள் அருகிலும் சில நட்சத்திரங்கள் தொலைவிலும் உள்ளன. நீங்களும் ஞானம் மற்றும் யோக நட்சத்திரங்கள். குழந்தைகளுக்கு ஞான சூரியன் இப்பொழுது கிடைத்துள்ளார். வானத்தினுடைய சந்திரன், நட்சத்திரங்கள், சில நட்சத்திரங்கள் அருகாமையில், சிலது தூரத்தில், சிலது ஜொலிக்கும், சிலது மங்களாக இருக்கும். இப்படி சங்கமிகத்தில் நிறைய நட்சத்திரங்கள் பாபாவனுடைய அருகாமையில் வருவாங்க, பிரகாசிக்கிறாங்க, சிலர் தூரத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த ஞான நட்சத்திரங்கள், ஞான சந்திரன், எப்போ ஞான சூரியன் கிடைச்சாரோ அப்போதான் ஞானச்சந்திரன், ஞான நட்சத்திரங்கள் இந்த மாதிரி பேர் கூட வருது. யார் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை சர்வசக்திவான் பாபாவே நினைவு செய்கின்றார். அன்றலன் பண்ணிக்கோங்க. நினைவின் மூலம் நினைவு கிடைக்கின்றது. நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கர்மேந்திரங்கள் வசமாக ஆகிவிடும். இது கர்மாத்தீத் நிலை எனப்படுகிறது. இவ்வாறு கர்ம இந்திரங்களை வசப்படுத்துவதன் மூலம் அரை கல்பத்திற்கு வெகுமதி கிடைக்கின்றது. பாபா சொல்கிறார், நாம் மனிதரிலிருந்து தேவதையாகிறோம் என்றால் தெய்வீக குணங்களையும் அவசியம் தாரணை செய்ய வேண்டும். தன்னை சோதித்தறிய வேண்டும். தன்னை சோதித்தறிந்தால் எந்த ஒரு பிழையும் நேராது, எந்த ஒரு தவறும் ஏற்படாது. பக்தி மார்க்கத்தில் அநேக பூஜைகள் நடைபெறுகின்றன. அவை அனைத்தும் ராமாவில் விதிக்கப்பட்டுள்ளன. பக்தி என்பது மரம், ஞானம் என்பது விதை போன்றது. ஞானம் சாரமானது, பக்தி விஸ்தாரமானது. சிவ பாபா பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமணர்கள்தான் பிறகு சூரியவம்சி சந்திரவம்சி குலத்தில் தம்முடைய பதவியை பெறுகின்றனர். பாபா வந்து இந்த ரதத்தின் மூலம் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ரதமோ நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஆத்மாவோ நிராகாரமாக உள்ளது. அவர்களுக்கு சாக்கார சரீரம் கிடைக்கின்றது. பாபா என்ன சொல்கிறார்னாக்கா, நான் நிராகார ரூபத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஞானத்தை சொல்வதற்காக இந்த ரதம் எனக்கு அவசியம் தேவைப்படுகிறது. தந்தையையே அறியாதிருக்கிறார்கள் அநேகர்கள். பாபா இப்பொழுது தாமே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. இவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவதற்காக தன்னை ஆத்மா என உணர்ந்து கொண்டு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. யார் பிராணதானம் தருகிறாரோ, பிராணத்தை தானமாக தரக்கூடியவர் ஒரு ஸ்ரீ பாபா. அவருடன் ஆத்மாவை அமரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். அவர் ஒருத்தர் தான் அனைத்து ஆத்மாக்களையும் அந்த அமரலோகத்திற்கு அழைத்து செல்கிறார். அழைத்து செல்லக்கூடியவர் அந்த ஒருவர் தான். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக யோக பலத்தின் மூலம் கர்ம இந்திரங்களை வென்றவராகி முழுமையாக தூய்மையாக வேண்டும். இத்தகைய நிலையை அடைவதற்காக தன்னைத்தான் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் தான் பிராமண நிலையிலிருந்து தேவதையாக இருந்தோம். இப்போது மீண்டும் தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கிறோம் என்பது சதா புத்தியில் இருக்க வேண்டும். ஆகவே எச்சரிக்கையோடு இருந்து கொண்டு பாவம் மற்றும் புண்ணியத்தை புரிந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். வரதானம் அனைத்து பிராப்திகளையும் நினைவில் வைத்து கொண்டு சதா நிறைந்திருக்கக்கூடிய திருப்தி ஆத்மா ஆகுக. எல்லா விதமான பிராப்திகள், எந்தென்ன பிராப்திகள் பாபா கொடுக்கறதுக்காக வந்திருக்காரோ, கொடுத்துருக்கிறாரோ, அடைந்திருக்கிறோமோ, அத்தனை விஷயங்களையும் புத்தியில் வைத்து திருப்தி நிறைந்த ஆத்மாவாக ஆகுங்கள். பிராப்தி எப்போ மறக்க ஆரம்பிக்கிறோமோ திருப்திங்கிறது ஓடி போயிடு. விளக்கம். சங்கம் யுகத்தில் பாப் தாதாவின் மூலம் என்னவெல்லாம் பிராப்தியாக கிடைத்திருக்கிறதோ
அவை அனைத்தும் நினைவில் இருக்க வேண்டும். அப்போ பலவீனத்தை நம்ம நினைக்க மாட்டோம், இயலாமையை நம்ம நினைக்க மாட்டோம், கிடைக்காததை நம்ம நினைக்க மாட்டோம், துக்கமே படமாட்டோம். பாபா மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த பிராப்திகளை சதா முன்வைக்க வேண்டும். அது பிராப்திகளுக்கான குஷி ஒருபோதும் கீழே குழப்பத்தில் கொண்டு வராது. அந்த பிராப்தியை முன்னாடி வைக்கக்கூடிய காரணத்தினால அங்கு கிடைச்ச அந்த திருப்தி குஷியை ஒருபோதும் கீழே கொண்டு வராது, சதா குஷியை அதிகப்படுத்துது. சதா உறுதியானவர்களாக இருக்க முடியும், உறுதியானவர்களாக இருப்பார்கள். சம்பன்ன நிலை உறுதியானவர்களாக ஆக்குகிறது. சம்பன்ன நிலைன்னாக்கா எல்லா விதமான பிராப்தியும் எனக்கு கிடைத்து விட்டது, குஷி அனுபவமாச்சு, திருப்தி அனுபவமாச்சு, அப்போ அங்கே குழப்பம் வரவே வராது, குழப்பத்திலிருந்து விடுவித்து விடுகிறது. அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவர்களாக இருப்பவர்கள் சதா மகிழ்ச்சியான, சதா திருப்தியான ஆத்மாவாக இருப்பார்கள், மகிழ்ச்சி மற்றும் திருப்தியாக இருப்பார்கள். திருப்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷமாகும். யாரிடம் திருப்தி எனக்கூடிய பொக்கிஷம் உள்ளதோ, இந்த குணம் உள்ளதோ, இந்த செல்வம் உள்ளதோ, அவர்களிடம் அனைத்தும் இருக்கும். திருப்தி என்பது ஒரு ராஜா போன்றது. அத்தகைய ஆத்மாக்களிடம் அனைத்தும் இருக்கும். எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற பாடலை அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: அன்பு என்ற ஊஞ்சலில் அமர்ந்து விட்டால் கடின உழைப்பு தானாகவே நீங்கிவிடும். பிராமண வாழ்க்கையில் குஷியாக இருக்கணும்னாக்க எல்லாமே சகஜமாக இருக்கணும். அதை சகஜமாக்குவதற்கான ஆதாரம் அன்பு எனக்கூட ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.